வணக்கம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் 1 மினிட் சார்ட். இன்றைக்கி டே ஜனவரி 10. மார்க்கெட் ஓப்பனான 1 மினிட்டில் செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த சார்ட்டில் டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அதுவே கேண்டில்ஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணும். அந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு அப்படின்னா இமிடியேட்டாக நமக்கு கால் வரும். செல் கால்ன்றனால நமக்கு இப்போ ரெட் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செலட் 42634 நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும். ஒன்றும் இல்லை, அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் லைன். அதுக்கு மேலே தான் ட்ரேடிங் போகுது. ஸோ ரொம்ப ஈஸியாக என்ட்ரி எடுக்க முடியும். ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களால் எந்த ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அந்த புட் ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா கீழே 2 ரெட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் லைன். மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி டெய்லி நமக்கு அதுவே மார்க்கெட்னுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்போல்லாம் ட்ரெண்டு மாறுதோ கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அந்த கால்ஸ் பார்த்துட்டு ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க, அதுவும் மேனுவல் ட்ரேடிங் பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் மார்னிங்கே இன்புட் கொடுத்து வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்லேயே வந்திருக்கு. செல் கால் ஜென்ரேட் ஆன ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணுது. 916க்கு செல் கால் வந்துச்சு, 929க்கு டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கு. நிஃப்டி 1 மினிட் சார்ட். ஸோ நிஃப்டிலையும் அதே மாதிரி தான், மேக்ஸிமம் பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஒரே மாதிரி தான் மூவ் பண்ணோம். ஸோ நிஃப்டிலையும் மார்க்கெட் ஓப்பன் ஆன 1 மினிட்டில் செல் கால் வந்திருக்கு, 18,137. ஸோ அது நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்சான 18,091 பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதுலேயும் ஒரு 40 பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு. மீன்வைல் இது நடக்கையில் நமக்கு பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டார்கெட் வரைக்கும் ரீச் வந்து கொடுத்துருந்துச்சு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். டெய்லி இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இந்த மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க. அதுவே ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிட்டு என்ட்ரி டார்கெட் ஸ்டாப் லாஸ்னு கொடுக்கும். இதை வச்சும் ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டு இதில் வர ட்ரெண்டை வச்சுட்டு உங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கையும் நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த சார்ட் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இன்ட்ராடேக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.